வெல்கம் பேக் மை சேனல் கீதா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து இப்போ வந்து சீசன் வந்து பச்சை மொச்சை விற்பாங்க, அதை உரிச்சிட்டு நம்ம எப்படி குருமா செய்கிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மொச்சை இப்படி தான் இருக்கும், பார்க்க அவரக்காவாட்டாக இருக்கும். அவரக்காய் ஒன்று கொஞ்சம் நீட்டினா பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இது இப்போ நம்ம உரித்து எடுத்துக்கலாம். பச்சை மொச்சை வந்து இப்போ நல்லா ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறிட்டு விட்டோம். ஒரு 1 hour ஊறணும், அது நல்லா ஊறினா தான் உங்களுக்கு டீப் இதுக்கிறதுக்கு வரும். நல்லா உரிக்கிறதுக்கு நல்லா ஊறிடுச்சுன்னா இப்படி இப்படி பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, அது மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துப்போம். அப்புறம் வந்து நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். ஊற வைத்த பச்சை மொச்சை வந்து நான் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தோலோடு செய்கிறதோட உரிச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, சோம்பு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வேறு ரொம்ப தேவைப்படாது. பட்டை கிராம்பு எதுவும் போட வேண்டாம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நான்வெஜ்ஜாக இருக்காங்க மொச்சை கூட நம்ம வந்து கொந்தன கறி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். குக்கர் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கடாயில் கூட செய்யலாம், ப்ரெஷர் போட போகிறதில்ல. ஸோ கடாயிலும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நான் வந்து தாளிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு பொடியிட்டோம், உளுத்தம் பருப்பு, இந்த சோம்பு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை தாளிக்கக்கூடாது, கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கட்டவும், வெங்காயம் நல்லா வதங்கினாலும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கும் கூழ் ஆகிற அளவுக்கு, அப்போ தான் வந்து அந்த தக்காளியோடைய புளிப்பு வந்து குருமாவில் இறங்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறாங்க, மசாலா பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, அதுவும் சமயம் காரமே இல்லைன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும், நல்லா கூழ் ஆகிட்டோம். வெங்காயம் தக்காளி, தக்காளி கூழ் ஆகணும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். மசிய சேர்த்துடலாம். நீங்கள் இது வந்து உரிச்சிட்ட பிறகு ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேவை எவ்வளோ வேணால் எடுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வதங்கட்டும், விசில் போடக்கூடாது. இதுக்கு இந்த பருப்பு வந்து வதங்கிறதுலேயே நல்லா வெந்துடும், நீங்கள் விசில் போடாதீங்க. இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்துப்போம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டோம்னா இந்த மசாலாவோட சேரப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரெஷர் குக்கர் மூடி விசில் விட மாட்டேன், அப்படியே விட்டுட போகிறேன். இது சீக்கிரம் அதை வெந்துடும். நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு நசுக்கி பார்த்தீங்கனாலும் தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். சும்மா தட்டு போட்டு மூடினாலே போதும், மூடிட்டு வேகட்டும். பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு, கையால் இப்படி நசுக்கி பார்த்தா தெரியும் சுடுது ரொம்ப.
நல்ல மாவாட்டம் வந்துடும், நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பு வச்சிருந்தேன், ஃபுல் கப்பு நான் சேர்த்துறேன். கிட்டத்தட்ட முக்கால் கப்பு இருக்கும். திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். தேங்காய் ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்காய் நல்லா கொதிச்சிருச்சு. இது பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்கு குருமா. இது மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து இட்லி தோசைக்கு, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இது போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். பச்சை மொச்சை குருமா ரெடி. மொச்சை குருமா ரெடி. எங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.